குடும்பத்தினருக்கு வணக்கம். பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கு. அது சம்பந்தமா அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மிக தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் சில வேட்பாளர்கள், சில அரசியல் தலைவர்களை நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட சில கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை பெற்று வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம மீட் பண்ண போறவங்க கொஞ்சம் ஸ்பெஷலானவங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பேதமின்றி அனைவரையும் சமமாக நடக்கும் ஒரே கட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். உங்க பேரு, நீங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் வந்து சுஜாதா ஹர்ஷினி. நான் வந்து ஒரு 10 ஆண்டுகளா வந்து சமூக சேவையாளரா இருக்கேன். பல திருநங்கைகளுக்கு, ஏழ்மையில உள்ள மக்களுக்கும் களத்துல வந்து நான் வந்து உதவி செஞ்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிருக்கிறேன். மக்களுக்கான சமூக ஆர்வலரா இருக்கேன். இப்போ 94வது வார்டு மதுரை மாநகர்ல நீங்க வந்து பாஜகவுடைய வேட்பாளரை உங்களை அறிவிச்சிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் ஒரு எந்த கட்சியும் அறிவிக்காத ஒன்று, தேசிய கட்சி. இதை முக்கியமா சொல்ல போற, தேசிய கட்சியில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது வந்து உலக நாடுகளை திரும்பி பார்க்குது. அதனால வந்து இப்ப எங்க போனாலும் பாஜக நிக்கிறவங்க இவங்க தானா அப்படின்ற அளவுக்கு பேச்சு வருது. அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. நீங்க எப்போ கட்சியில சேர்ந்தீங்க, என்ன ஒரு கண்ணோட்டத்தோட பாஜகவுக்கு வந்தீங்க? கொள்கை, பாஜகவில் இருக்கிற கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. மக்களுக்கான சேவை ஆற்றாரு மோடி அவர்கள். அதே போல வந்து மோடிக்கும் வாரிசு கிடையாது, வாரிசு இல்லாத அரசியல் செய்யல. அது வழியில நானும் வந்து வாரிசு இல்லாதவர்கள். அதனால அவரோட கொள்கையை பின்பற்றி சமீப காலத்துல நான் பாஜகவில் இணைந்தேன். கட்சியினர் உங்களை எப்படி வரவேற்றாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் தராங்க இந்த தேர்தல் நேரத்துல? உண்மையாவே வந்து நான் மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நல்ல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. மற்ற கட்சியில வந்து எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. பல விதத்துல வந்து துன்புறுத்தல்கள் நிறைய இருக்கு. இந்த கட்சியில என்னை வந்து ஒரு மாற்றுப்பாளையன்ற கூட ஒரு வேறுபாடு படுத்தி பாக்குறது இல்லை. நல்ல வரவேற்பு, அவங்களோட சகஜமா பழகுறேன். ஒரு புதிய அறிமுகமா இருந்தா கூட அந்த பாஜக நண்பர்களோட என்னை வந்து புதிய நண்பர் மாதிரி பாக்குறது கிடையாது. ஏதோ பழக்க வழக்கங்கள்ல இருக்கிற எப்பயும் போல பழகின மாதிரி தான் பாக்குறாங்க. இப்ப எந்த ஒரு ஆசையோட ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க தேர்தல் சந்திக்கிறீங்க? இந்த தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்றா உங்களுடைய வார்டுல நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு முன்னதாக சொன்ன மாதிரி நான் 10 வருடங்களா சமூக ஆர்வலரா இருந்திருக்கேன். மக்களுக்கு நான் அப்பயும் இறங்கி களத்துல வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே போல வந்து இந்த கவுன்சிலரா ஆகணும்னா எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. மக்களிடம் வந்து திருநங்கைகள்ன்ற இடத்துல வந்து இந்த திருநங்கையால வந்து ஒரு வார்டு வளர்ச்சி பெறும், மக்களுக்கான சேவையாற்றுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது. 2014ஆம் ஆண்டு வந்து மோடி அவர்கள் வந்து ஆட்சி கட்டில அமர்ந்தாங்க மத்தியில. அதுல இருந்து தொடர்ந்து வந்து அவரோட ஆட்சி தொடருது. அவர் எண்ணற்ற பல நல்ல திட்டங்கள் வந்து தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து அவரோட வளர்ச்சி பாதையை தொடர்ந்து நான் இந்த மாமன்ற உறுப்பினரை வெற்றி பெற்றது. என்னோட வாட அவர் போலவே மத்திய அரசோட திட்டங்கள் என்னென்ன இருக்கிறோ அதை எல்லாமே வந்து இந்த தமிழக மக்களுக்கும் இந்த என்னோட வார்டு பகுதியில் உள்ள மக்களுக்கும் செஞ்சு நிறைவேற்றி என்னோட பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நானே நரேந்திர மோடி. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.